வணக்கம் சார். ஆத்தூர்லேருந்து ராஜேஷ் என்ற நண்பர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதை நான் படிக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் சார். அவருடைய தாத்தா அவர் சுயமாக சம்பாதித்த வீட்டில் மேல்தளத்தில் ராஜேஷின் தந்தை கந்தசாமி கவுண்டரும் கீழ்த்தளத்தில் அவரின் பெரியப்பா ராமசாமி கவுண்டரும் வசித்து வருகிறார்கள். அவரது தாத்தா இறப்பதற்கு முன் தங்களுடைய மகன்கள் வசித்து வந்த வகையிலேயே மேல்தளம் கீழ்த்தளம் ஆகியவற்றை அவர்கள் பெயருக்கு பார்ட்டிஷன் டேட் செய்துவிட்டு இறந்து விட்டார். அதாவது மேல்தள வீடு எனது தந்தைக்கும் கீழ்த்தளத்தில் வீடு எனது பெரியப்பாவுக்கு கிடைத்தது. தற்போது நான் எங்கள் வீட்டின் மேல்தளத்தில் ஒரு சிறிய அளவில் வீடு கட்டலாம் என்று வங்கியில் கடன் கேட்டு மனு செய்திருந்தேன். வங்கியில் நாங்கள் இருக்கும் வீடுகளில் அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட் அளவிலான பார்ட்டிஷன் டீடில் புதிய அனுபந்தமாக சேர்த்து பதிவு செய்திடுங்கள். அப்போதுதான் அதற்கு உரிய மதிப்பில் வீடு கட்ட கடன் தர முடியும் என்று கூறுகிறது. அது என்ன சார் அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட்? அது பற்றி சிறிது விளக்கமாக கூறுங்களேன் சார். ஒருவர் 2000 சதுர அடி உள்ள ஒரு காலி மனையில் 5 அடுக்குகள் கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கீழ்த்தளத்தில் உள்ள வீட்டிலிருந்து மேலே உள்ள 5வது வீடு வரைக்கும் அந்த 2000 சதுர அடி நிலத்தில் உண்மையில் பிரிக்கப்படாத அடிப்படை அடிநிலம் எவ்வளவு உள்ளது என்ற விவரம்தான் அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட். அது நீங்கள் பெறப்போகும் வங்கி கடனுக்கு மட்டுமல்ல, பிற்காலத்தில் உங்களின் உண்மையான சொத்தினுடைய அளவு எவ்வளவு என்பதற்கான அத்தாட்சியும் அதுதான். அந்த விவரம் இருந்தால்தான் ஒரு நபர் அவருடைய வீட்டையே விற்க முடியும். சந்தையில் அதற்கு உண்டான மதிப்பு, அதன் பிறகு கட்டிடத்திற்கான மதிப்பு என இரண்டும் சேர்த்துத்தான் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீட்டின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இதுபோன்ற ஒரு விவரம் இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் உங்களது பெரியப்பாவும் பாதிக்கப்படுவார். எனவே இது பற்றி விளக்கமாக கூறி பார்ட்டிஷன் டீடில் சம்பந்தப்பட்ட அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட் UDS என்பார்கள். இவற்றின் முழு விளக்கத்தையும் அளவினையும் குறிப்பிட நடவடிக்கை எடுப்பதுதான் நல்லது.